அண்ட் தேவசேனா. அவங்க என்ன போகிறாங்க சத்தியமாக எனக்கே தெரியாது என்ன பண்ண போகிறாங்கன்னு, நான் மேடைக்கு ஏற்றுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி தானே மேடம்? இல்லை இல்லை, பேச்சு மாறிட்டேன் நான் மேடைக்கு வந்தோடனே. ஒன்று, இங்கே வந்திருக்கவங்கள வந்து நீங்கள் வந்து வெல்கம் பண்ண போகிறீங்க. ஏதாவது தமிழில் இங்கிலீஷ் கலக்கம் ஆங்கிலம் கலக்காமல் தமிழில் முடிந்தால் சுத்த தமிழ், இல்லை சென்னை தமிழ், வாங்கப்பா வந்திருக்கவங்களா வணக்கம்ப்பா அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். ஆனால் இது இன்னும் பெட்டராக பேசுறதுக்கு ஆடியன்ஸில் ஒரு ஆள் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேங்களா? நீங்கள் உங்களோட ஸ்லாங்கில் கொடுங்க, அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறது கொடுத்துருக்கார். இந்த குரூப்பில் யாராவது சக்தின்னு இருக்கீங்களா? மேல் மேல் அலைப்பாய்தே சக்தி அலைப்பாய்தே இதில் மேலில் சக்தின்னு யாராவது இருக்கீங்களா? செகண்ட் ரோல் எங்கேயோ இருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க, ரெடியாக இருந்துக்கோங்க. அந்த எஸ்ல ஆரம்பிக்கிற சக்தி உங்ககிட்ட அடுத்தது வர. எஸ் மேடம், நீங்கள் வெல்கம் பண்ணலாம். இருக்காரா சக்தி? தெரியுமா உங்களுக்கு சக்தியை? மேடை கூப்பிடலாமே. ஸோ லெட்ஸ் இன்வைட் சக்தியாக டு தி ஸ்டேஜ். தேவசேனாவும் ஸ்வேதாவும் ஆசைப்படுறாங்க, இல்லைன்னா நாங்கள் அங்கே போவோம். அவர் வரமாட்டார், இந்த சின்ன மேடைக்கெலாம் அவர் வரமாட்டார். ஆக்சுவலாக வந்து 10,000 கம்மி ஆடியன்ஸ் வில் நெவர் அட்ரஸ் எனக்கு தெரியும், ஆனால் நாங்கள் வரோம். ஸோ இவர் தான் உங்கள் உங்களில் ஒரு சக்தி. ஸோ இப்படி நான் சொல்லி வெல்கம் சக்தியாக டு ஸ்டேஜ். அண்ட் நான் என்ன வேலை செய்கிறேன், இந்த வேலையை வந்து இன்னும் அற்புதமாக செய்யக்கூடிய ஒரு மனிதர் இன்றைக்கி வந்து. ஆனால் என்னோட வேலைக்கு ஆப்பு வச்சிடாதீங்க. ஒரு 30 seconds நீங்கள் அவங்க பேசி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அதை டிரான்ஸ்லேட் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? எஸ் மேடம். அவங்க தமிழில் தான் பேசுவாங்க, இவர் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுவார். வெல்கம் பண்ணுங்கள் நம்மளோட 2000+ ஆடியன்ஸை. நானும் ரொம்ப நேரம் 3000 க்ராஸ் பண்ணிடுச்சு. ஷோ எப்படி போயிட்டுருக்கு? நல்லா இருக்குதா? பிடிச்சிருக்குதா? அப்படிலாம் நீங்கள் சொல்லலாம். நல்லா தான் இருக்குது, நல்லா தான் பண்ணுறாங்க, பிடிச்ச மாதிரி பண்ணுறாங்க. மேப்ஸ் எப்படி இருக்கு இப்போ? க்ரௌடு ஷோ எப்படி போயிட்டுருக்கு? கின்னு போதா இல்லை சம்முன்னு போதா இல்லை ஏதாவது ஒரு நல்ல லோக்கல் லாங்குவேஜில் சொல்லணும். எப்படி பெரிய க்ரௌடெல்லாம் சொல்லி ஏமாத்தி கொடுத்துருக்காங்கடா ஒரே ஒரு தடவை எனக்காக அப்படின்னு சொன்னா ஓடி போயிட்டு என் மேனேஜர் தெரியாம உங்களை போய் உட்காந்து. ஓகே ஓகே, ஒன் லாஸ்ட் டைம், என் கை இங்க இருக்கு சரியா? வழக்கமா பண்றதுதான், இந்த இடத்துக்கு போனே சல்லா ஒரு நல்ல ஜோன் ஒரு சவுண்ட், அது மட்டும் தான் எனக்கு. ஓகே, ஆர் யூ ரெடி காய்ஸ்? எஸ் சத்தியமா காது கேக்குடா சத்தியம். ஓகே, ஒன் லாஸ்ட் டைமா? ஓகே, இல்லஜி அவங்களே கத்துவாங்க, நம்மளாம் தேவையில்லை, அவங்களாம் வேற லெவல். ஆக்சுவலாக சிடிஎஸ்ல மெப்ஸ் க்ரௌடு பர்ஃபார்ம் பண்ணாத ஒரு பர்ஃபார்மர் கூட ஸ்டேஜ்ல வந்து கை தட்டி அப்ரிஷியேட் பண்ற ஒரு கூட்டம் அப்படின்னா அது போங்க. அப்படிதான் போய் சொன்ன கூப்பிட்டு வந்தாங்க. நான் வேற வெளியே போனேன், நீங்க ஒண்ணுமே இல்லை, மைக்கை பிடிச்சாலே கை தட்டுவாங்க, எங்க கேட்டாலே தட்ட மாட்டேன். இல்ல இல்ல இல்ல, மைக்கை பிடிச்சா கை தட்டுற ஒரே ஒரு கூட்டம் இதுதான். அதுக்கு சாம்பிள் நீங்க பாக்குறீங்களா? அந்த சாம்பிள் நீங்க பாக்குறீங்களா? என்ன குத்தலாமா? ரெடியா? ரெடியா? டேய் தயவு செய்து வீடியோ எடுத்துக்கோங்க, அந்த கைக்கு ரொம்ப யாரையும் எடிட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஒரு ஒரு சின்ன சாம்பிள் பார்த்தலாம். இங்க இருந்து இங்க போக போகுது லைக் 2 months ஆஃப் ரைஸ். ஓகே, இட்ஸ் கோனா பி சாம்பிள். ஆர் வி ரெடி? யா. டேய் பெரிய பில்ட் அப்டா, 5 ரூபாய்க்கு தான் சக்திக்காக இன்னொரு சோபான வரை எடுத்து போறாங்க, அதுக்கு மதிச்சு. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், சாரி. ஓகே, சார் கொஞ்சம் சி 5 ரூபாய்க்கு தான் பேசுறாங்க, 5000 ரூபாய்க்கு பேசிருக்கடா. Please believe me, yeah? Okay, one last time. Okay, are we ready? Making this 25 coffee cents of action. Here we go! That is amazing. Thank you for the mic, buddy. Love you so much. Thank you so much, Shakti, Shweta. And now, Devasana, we will wipe over 30 seconds for welcome to our audience. உங்களுக்கு எந்தெல்லாம் நீங்கள் ஸ்பானிஷில் பேசினா கூட ஓகே, நம்ம மக்களுக்கு எது பேசினாலும் புரியல, நீங்கள் எதில் வேணாலும் பேசுங்க. சரி, அவர் இங்கே கூப்பிட்ட போது ஹி ஆஸ்க்ட் மீ டு டாக் இன் தூய தமிழ், அதனால நான் அதிலே ட்ரை. ஓ, திஸ் இஸ் தூய தமிழ். ஓகே, ரைட். மயக்கம் நிறைந்த மாலை பொழுதில் கலை நிகழ்ச்சிகளை ரசிப்பதில் மகிழ்ச்சியா? அனைவரும் கர்வோஷங்களை எழுப்புங்கள். மகிழ்ச்சியா மெக்ஸ்?
கொஞ்சம் சத்தமா சொல்லாமே மகிழ்ச்சி. தலைவர் ஸ்டைல்ல மகிழ்ச்சி சொன்னா சந்தோஷப்படுவோம். மகிழ்ச்சியா எல்லாரும் மகிழ்ச்சியா மேடம், எல்லாரும் மகிழ்ச்சியானா டீ மட்டும் வரலாம் அப்படின்றாங்க நிறைய பேர். அதான் வந்து ஜூஸ் வந்துருச்சு. கொஞ்சம் சத்தமா சொல்லலாமே மகிழ்ச்சியா. இருங்க, இந்த மாதிரி இப்படி கேட்டாலும் இந்த மக்கள் அடங்க மாட்டாங்க. மூணாக பிரிக்க போகிறோம் இந்த டீமு.